எபேசியர் 2:5 கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து அவர் இந்த ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது 4வது வசனத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், விச் இஸ் ரிச் இன் மர்சி. தேவனுடைய இரக்கம் விலையேற பெற்றது. அதனுடைய விலை மதிப்பை அறிந்திருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அல்ல, நிலைத்திருக்கிற இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை விலை மதிக்கிறவனாகும், அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாகும், அதனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தில் அவன் திளைக்கிறவனாய் காணப்படுவான். இந்த உலகத்தின் மனிதர்களுடைய தயவு என்பது மாறி போகக்கூடியது. அது ஒரு விதத்தில் பாவம் என்கிற கலப்புள்ளதாய் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய இரக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பெரும்படியான தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகிற உன்னதமான அன்பின் ஒரு பகுதி. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய். அதாவது அளவில்லாத இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிறவராய் அவர் செயல்படுகிறதை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. கிருபை என்பது தேவன் நம்பேரில் காட்டுகிற அளவற்ற எல்லையில்லாத இரக்கம். நாம் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட மக்கள், ஆனாலும் தேவன் அவ்விதமாக நம்மை ஆக்கினைக்கு உட்படுத்தி நம்மை அழித்து விடாமல் அவர் நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் அளவில்லாத இரக்கத்தை நம்பேரில் பொழிவதன் மூலமாக தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய கிருபையின் மேன்மையை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய கிருபையினுடைய உன்னதமான தேவனுடைய தயவை நம்மில் உண்மையான ஒரு தகுதியற்ற அழிக்கக்கூடிய பாத்திரமாகிய நாம் பெற வேண்டிய அழிவு நின்று மீட்டு நம்மை பாதுகாக்கிறார். என்ன ஒரு இரக்கம், இரக்கத்தின் மேன்மை! இதை கொண்டு தேவன் நம்மில் செயல்படுவது நிமித்தமாகவே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு இறங்குகிறவராய் தயவுள்ளவராயிருக்கிறார். இரக்கம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தண்டனைக்கு விலைக்கு பாதுகாக்கிறார். அதுவே இரக்கம். நாம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள், ஆனால் அதை ஆண்டவர் நம்மிலிருந்து நீக்கி தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி நம்மை இரட்சிக்கிறார். என்ன ஒரு அருமையான இரக்கம்! நன்றி.